லடாக் பகுதியில கல்வான் பகுதியில எப்படி சீனா அத்துமீறி நம்முடைய பகுதியில பாலம் கட்டினார்களோ, நம்முடைய ஏரியை அவருடைய ஆணை என்று சொன்னார்களோ, அது போன்று மாண்புமிகு உறுப்பினர் நம்ம காவிரியிலே நின்றுவிடுவோம். அங்க போனால் ரொம்ப நேரம் ஆகும், காவிரியோட நின்றுவிடுவோம். இல்ல, அப்படி போன்ற வரலாற்று பிழை ஏற்பட்டுவிடக் கூடாது. உண்மை அரசு கர்நாடக அரசை அனுமதிக்க கூடாது. காவிரிக்கு மட்டும் என்ன ஆலோசனை சொல்லுங்க, காவிரிக்கு மட்டும் சொல்லவே. மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பிரதாய் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையில் முன்மொழிந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வழிமொழிகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் இதை ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 130 ஆண்டுகள் நீண்ட நெடிய போராட்டம் இந்த காவிரி மேகதாது பிரச்சனை. பிரிட்டிஷ் ஆங்கில அரசாலும் மைசூர் சமஸ்தானத்திற்கும் நம்முடைய தமிழக மாகாணத்திற்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். 130 ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேய நீதிமன்றம் தமிழகத்தின் சென்னை மாகாணத்தின் அனுமதி இல்லாமல் அங்கே அணை கட்டக்கூடாது என்று 130 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒப்பந்தம் இருக்கிறது. தொடர்ந்து 1892 மைசூர் சமஸ்தானம் சென்னை மாகாணத்தினுடைய அனுமதி பெறாமல் செய்யக்கூடாது என்ற அந்த தீர்மானத்தில் முதல் முதல் சிவசமுத்திரம் அணை கட்டும்போது முறைப்படி சென்னை மாகாணத்திட அனுமதி வாங்கி கட்டினார்கள். அதற்கு பிறகு 1924 ஒப்பந்தங்களை மீறி முதல் முறை விதிமுறைகளை மீறி அங்கே அணை கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் காலாவதி ஆகிவிட்டது என்று அடம்பிடித்தார்கள். இதையெல்லாம் அப்போதிருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் முறியடித்து தமிழகத்துடைய உரிமைகளை நிலைநாட்டினார்கள். நான் இதை முழுமையாக நம்புகிறேன், தமிழக மக்களும் முழுமையாக நம்புகிறார்கள். இந்த 130 ஆண்டுகால பிரச்சனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பெருந்தன்மையோடும் பேராண்மையோடும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் யாருக்கும் அஞ்சப்போவதில்லை, யாரிடம் கெஞ்சப்போவதும் இல்லை. சட்டம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு ஆதரவாக இருக்கிறது, உண்மையை சொல்லியிருக்கிறது. அதே போன்ற காவிரி நடுவர் ஆணையமும் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்நாடக அரசை பார்த்து கேட்கிறேன், சமீப காலத்தில் லடாக் பகுதியில கல்வான் பகுதியில எப்படி சீனா அத்துமீறி நம்முடைய பகுதியில பாலம் கட்டினார்களோ, நம்முடைய ஏரியை அவருடைய ஆணை என்று சொன்னார்களோ, அது போன்று மாண்புமிகு உறுப்பினர் நம்ம காவிரியிலே நின்றுவிடுவோம். அங்க போனால் ரொம்ப நேரம் ஆகும், காவிரியோட நின்றுவிடுவோம். இல்ல, அப்படி போன்ற வரலாற்று பிழை ஏற்பட்டுவிடக் கூடாது. உண்மை அரசு கர்நாடக அரசை அனுமதிக்க கூடாது. காவிரிக்கு மட்டும் என்ன ஆலோசனை சொல்லுங்க, காவிரிக்கு மட்டும் சொல்லவே. இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த எங்க தவறு செய்கிறார்கள், யார் அனுமதிக்கிறார்கள், யார் இதற்கு உறுதுணையாக போகிறார்கள், எங்கு அரசியலாக்கப்படுகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு இந்த அவையின் மூலமாக நாம் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சர்வதேச நீதிமன்றத்தில் காவிரி பிரச்சனையை மட்டும் கொண்டு வந்திருக்க தீர்மானத்துக்கு ஆதரவு சொல்லிட்டு ஒன்றிய அரசு கண்டிக்க வேண்டும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றத்தில் நமக்குள்ள பிரச்சனைகள் எங்கே ஏற்பட்டது என்றால் திபெத் பகுதியில், லடாக் பகுதியில், வங்காளதேச பகுதியில், சீனா பகுதியில் நம்முடைய நீர்பிடிப்புகளை என்ன சொல்லுகிறார்கள், எங்கிருந்து ஒரு நீர் ஆதாரம் உருவாகிறதோ அது கடலில் கலக்கும் வரை எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று ஒன்றிய அரசு சொல்லுகிறது சர்வதேச நீதிமன்றத்தில். அதெல்லாம் எங்களுக்கு பொருந்தும். எங்கிருந்து நீர் உருவாகுகிறதோ கடலில் கலக்கும் வரை எங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை ஒன்றிய அரசு நிலைநாட்ட வேண்டும், எங்களுடைய உரிமை பெற்றுத்தர வேண்டும். ஆகவே இந்த தீர்மானத்தை முழுமனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். முதலாவதாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் மு ஜெகன்மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை ஆதரித்து புரட்சிவாதம் கட்சி சார்பாக என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். கர்நாடக அரசுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து மேலும் காவிரி மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பையும் மதிக்காமல் மத்திய அரசின் அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக நிதி ஒதுக்கி மேகதாதுவில் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்வத்துடன் கொக்கரிக்கும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனத்தை தெரிவித்து காவிரி நதிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக போராடி உச்சநீதிமன்றம்
16/2/2018 அன்று தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பு செயலாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே கர்நாடக அரசு காவிரி படுகையில் எந்த இடத்திலும் அணை அல்லது புதிய நீர்த்தேக்கம் திட்டத்தை மாநிலங்களின் இசைவு இல்லாமல் மத்திய அரசு ஒப்புதல் இல்லாமலும் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்த வேண்டும் என்றும் காவிரி ஆணையத்தையும் கேட்டுக்கொண்டு மேலும் அணை கட்டுவதை தடுக்கவும் நம் உரிமையை நிலைநாட்டவும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் தமிழக அரசு எடுக்கின்ற அனைத்து சட்ட நடவடிக்கைக்கு அரசு கொண்டு வரும் அனைத்து சட்ட நடவடிக்கைக்கு இந்த தீர்மானத்தை ஆதரித்து புரட்சி பரவம் வரவேற்கிறது.